हलो फ्रेंड्स वेलकम टू मांगने सिरकुगल इन्नैक्कु वंदु चित्ति वीट्ल इरुंदु तान् व्लॉग एडुत्तिरुक्केन् नान् वंदु ओरु 3-4 मणि पोल इदु इप्पो वंदु पुरा वंदु नरैय एंगा चित्ति वीट्टुक्कु वर आरम्बिच्चिरुच्चु रेगुलर कस्टमर आयिरुच्चु फर्स्ट वंदु सुम्मा ओरु 2-3 रोड्ल वंदु निन्नुच्चान् अदुक्कु वंदु சும்மா ரெண்டு நாள் போய் இற போட்டிருக்காங்க இப்போ பார்த்தா ரெகுலராக நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு சில நேரம் வந்து வெளியில் வந்து பார்க்கும் இற போடல அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிது நின்று பார்க்குது நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அதுக்கப்புறம் சித்தி போய் இற போடவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து நிறைய சாப்பிட்றாங்க நிறைய வருதுங்க புறா இப்போது இந்தா இப்ப ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க 17 இருக்கு இதோ இங்க பாருங்க நிறைய வந்துருச்சு சித்தி இந்த ரெண்டு வந்துருச்சு இந்த மூணு நிறைய இருக்கு சாப்பிடுங்க நான் ஒன்னும் பண்ணல வாங்க 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 சாப்பிடுங்க ஓடியாங்க बैंगलूर क्लेमेट एपी पांग सर मा वरपोदी अड़ती ऊतपोद इन वीक मा पेजी अब इतनी नुंग वह पैकेट पड़ी इप्पा चित्ती वीट पक अंजुट वो 100 रूप वेकेटे मूणुम एरिया पक अब मुलू नुंग वो 40 रूपा அத வந்து ஃப்ரெஷா அப்படியே கட் பண்ணி தருவாங்க இங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து சில நேரம் பழைய நொங்கு வந்துருது இந்த இதெல்லாம் பழைய நொங்கு தான் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கு நாங்க இப்ப ஊருக்கு போய் இருந்தப்ப ஒரு நொங்கு அப்படியே வந்து 10 ரூபாய் அந்த மூணு சோல வந்து 10 ரூபாய்னு கொடுத்தாங்க இங்க எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கு அது எங்க ஏரியா பக்கம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லின்னு கூட சொல்லலாம் ஒன்னு வந்து 40 ரூபாய் சொல்றாங்க அப்ப நைட்க்கு வந்து மீன் குழம்பு பாம்ப்லெட் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அததான் வந்து நம்ம இப்ப செய்ய போறோம் சித்தி தான் வந்து இன்னைக்கு செய்றாங்க சித்தி வந்து சூப்பரா பெங்களூர் ஸ்டைல்ல மீன் குழம்பு செய்வாங்க அது எப்படினு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதல கொஞ்சமா வெந்தயமும் சீரகமும் சேர்த்திருக்காங்க அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ அதல வந்து பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகாய் கூட கறுவப்புள கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வதங்கவும் இது கூட பொடியா நறுக்குனா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடிக்கு மேலேயே இருக்கும் ஏனா மீன் வந்து 2.5 கிலோ மீன் அதனால வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்திருக்காங்க இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டேன் சித்தி வந்து தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி பண்ணுவாங்க அப்புறம் இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து வதங்கணும் வதக்கணும்னா நல்ல கலர் வரும் அப்புறம் இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கவும் ஒரு 5-6 தக்காளி வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு மிக்ஸில வச்சிருக்கோம் அத வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கடையில் வாங்குன மீன் குழம்பு மசாலா இருக்குல அந்த அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்லை அது வந்து சேர்த்துட்டு அப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து புளி வந்து பழைய புளி சேர்த்திருக்காங்க அது அந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா பழைய புளி சேர்த்தா அந்த மீன் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக புளி தண்ணீர் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஏனா 2.5 கிலோ மீன் அதனால கொஞ்சம் அதிகமாவே தண்ணி வச்சிருக்காங்க இப்போ இது மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நமக்கு வந்து குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும் கொஞ்சம் கிரேவியா திக்கா இருக்கணும்ல அதர்தே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுல வந்து ஒரு அரை மூடி தேங்காயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு நல்லா அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மிதான் இதான் வந்து பாம்ப்லெட் மீன் 2.5 கிலோ மீன் நல்லா கழுவிட்டு மேலே உப்புக்கள் தூவிட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து குழம்பு வந்து நமக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு போதும் திக்னஸ் அப்படிங்கற டைம்ல இந்த மீன்கள் எல்லாமே அதல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீன் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இத வந்து லைட்டா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி கூட இல்ல சும்மா லைட்டா அப்படி
உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து மூடி வச்சு மூடிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். அந்த மீன் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தேங்காயோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமானது. இப்போ வந்து சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம எப்போதும் போல் கொத்தமல்லி தூவி தரைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாயந்தரம் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக தான் வந்து வீடியோ எடுப்பேன். தூரல் போட்டுட்ருக்கேன் இப்போ. மழையாக இருக்கவும் எங்கள் தம்பி பார்த்தா திடீர்னு வெளில போயிட்டு கொஞ்சம் பர்கரு அப்புறமா வந்து பரோட்டா ரோலு அது இதுன்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அந்த மழைக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாமே சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தது. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அது வந்து யாருமே சாப்பிடாம வச்சுருந்தோம். அது இப்போ ஞாபகம் வந்துச்சு. சரின்னு அதையும் சாப்பிட்டுட்டு மாம்பழம் வந்து இந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற மாம்பழம், வீட்டுக்கிட்டே இருந்துச்சுல மரம், அதில் வந்து பறித்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சீஸ் பர்கர் தான் அது. பர்கர் வந்து 3 ஃப்ளேவர் இருந்தது. ஒன்று வந்து சிக்கனு, இன்னொன்று வந்து எக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து சிக்கனு ப்ளஸ் அப்புறம் ஏதோ லேஸ்லாம் உள்ளே வச்சு வச்சுருந்தாங்க. எக்கு எல்லாமே சேர்த்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து பரோட்டாவில் வந்து கொத்துக்கறி மாதிரி உள்ளே வச்சுட்டு அதில் சீஸ் எல்லாம் போட்டுட்டு மயோனைஸ் அது இதெல்லாமே போட்டுட்டு பரோட்டாவில் வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வந்து பரோட்டா ரோல் அப்படின்னா போதுமா ராஜேஷ் பர்கரு போதுமா. அவ்வளோதான், இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.